வணக்கம், நான் தான் உங்க விஜய் பவித்ரா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சோ அடுத்த ஹாஃப் அன் ஹவருக்கு இந்தியன் சினிமால நடந்துட்டு இருக்கிற நடக்க போற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ வாங்க ஷோக்குள்ள போலாம். ரீசன்ட் டைம்ஸ்ல தமிழ் சினிமால நிறைய பார்ட் 2 மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுல சில மூவிஸ் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகுது, அண்ட் சில மூவிஸ் வந்த இடமே தெரியாம போயிடுது. சோ இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல என்ன மாதிரி பார்ட் 2 மூவிஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் படம் உருவாகிட்டு இருக்கு, நம்ம ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய். தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டரா இருக்கிற விஜய் சர்க்கார் படத்துக்கு அப்புறமா அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்தை அட்லி டைரக்ட் பண்றாரு. நயன்தாரா, ஜாக்கி ஷ்ராஃப், விவேக், கதிர், இந்துஜா, யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஃபுட்பால் கேம் பேஸ் பண்ணி இந்த படம் உருவாகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய யங்ஸ்டர்ஸுக்கும் கிட்ஸுக்கும் ஃபுட்பால் கேம் மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் வரணும், ஒரு பெரிய சேஞ்ச் இந்த படம் ஏற்படுத்தணும் படத்தோட டீம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கார்த்தி. தேவ் படத்துக்கு அப்புறமா கார்த்தி கைதி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததா பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல ஒரு படத்திலயும் ஜித்து ஜோசப் டைரக்ஷன்ல ஒரு படத்திலயும் நடிச்சிட்டு இருக்காரு. ஜித்து ஜோசப் டைரக்ட் பண்ற படத்துல ஜோதிகா, சத்யராஜ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்துல தீரன் அதிகாரம் ஒன்று படத்துல கார்த்திக்கு தங்கச்சியா நடிச்ச அம்மு அபிராமி இந்த படத்திலயும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கீர்த்தி சுரேஷ். சவுத் இண்டியன் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் ஆக்ட்ரஸா இருக்கிற கீர்த்தி சுரேஷ் சர்க்கார் படத்துக்கு அப்புறமா சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்ல நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில தமிழ்ல கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ அந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம அந்த படத்துல ஈரம், மரகத நாணயம் மாதிரியான படங்கள்ல நடிச்ச ஆதி இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர், மத்த கேஸ்டிங் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரணும் எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கேம் ஓவர். பாலிவுட்ல இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ரஸா மாறி இருக்கிற தாப்சி பண்ணு அப்பப்ப தமிழ் தெலுங்குல சில படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில மாயா, இரவா காலம் படங்களை டைரக்ட் பண்ணின அஸ்வின் சரவணா டைரக்ஷன்ல தமிழ் தெலுங்குன்னு பைலிங்குவலா உருவாகி இருக்கிற கேம் ஓவர் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. வை நாட் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்துல தாப்சி டிஃபரெண்ட்லி ஏபிள்டா நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தை ஹிந்தி வெர்ஷனை அனுராக் கஷ்யப் ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. படம் ஜூன் ஆர் ஜூலைல ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஏஞ்சலினா. டைரக்டர் சுசீந்திரன் ஜீனியஸ் படத்துக்கு அப்புறமா கெனடி கிளப், சாம்பியன், ஏஞ்சலினா மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுல கெனடி கிளப் படத்துல சசிகுமார், பாரதி ராஜா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ஏஞ்சலினா படத்துல நியூ பேசஸோட சேர்ந்து சூரி நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. ஹாரர் ஜானர்ல உருவாகி இருக்கிற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தை ஜூன் மந்த் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் செலிபிரிட்டி சோஷியல் மீடியால அவங்க கோஸ்டார் மூவிஸ்க்கு விஷ் பண்றாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம அப்பப்ப சண்டையும் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டும் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன மாதிரி சோஷியல் மீடியால வைரலான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் தனுஷ். 2002ல துள்ளுவதோ இளமை படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு ஹீரோவா அறிமுகமான தனுஷ் ரீசெண்டா அவரோட கெரியர்ல 17 இயர்ஸ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியால அவரோட 17 இயர் ஆஃப் ஃபிலிம் கெரியரை செலிப்ரேட் பண்ணாங்க. இதனால தனுஷ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணி அவரோட ஹிட்ஸ், ஃபிளாப்ஸ்னு எல்லா டைம்லயும் பில்லரா அவரோட ஃபேன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. இப்போ அசுரன், துரை செந்தில்குமாரோட அன்டைட்டில் ப்ராஜெக்ட், என்னை நோக்கி பாயும் தோட்டான்னு நிறைய படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு தனுஷ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஷால். டெபியூட்டன் வெங்கட் மோகன் டைரக்ஷன்ல அயோக்யா படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு விஷால். பல ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. தெலுங்கு படம் டெம்பரோட ரீமேக்கா இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஆனா இந்த படத்தை பார்த்த நிறைய பேரு இந்த படம் 1994ல ரிலீஸ் ஆன பார்த்திபனோட உள்ளே வெளியே படத்தோட கதை மாதிரி இருக்கிறதா சொல்ல பார்த்திபனும் கிட்டத்தட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணி தன்னோட ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் பண்ணியிருக்காரு. சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற இந்த படத்துக்கு அப்புறமா விஷால் டெபியூட்டன் ஆனந்த் டைரக்ட் பண்ற படத்துல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். சீமராஜா, கனா படங்களுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் ராஜேஷ் டைரக்ஷன்ல மிஸ்டர் லோக்கல் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. நயன்தாரா ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சதீஷ், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க.
ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தை மே 17th ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்தோட டீசர் அண்ட் லிரிக்கல் வீடியோஸ் ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ இந்த படத்துல இருந்து டக்குன்னு டக்குன்னு வீடியோ சாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஆர்கே நகர். டைரக்டர் வெங்கட் பிரபோட பிளாக் டிக்கெட்டும் டைரக்டர் பத்ரியோட ஸ்ரத்தா என்டர்டெயின்மெண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற படம் ஆர்கே நகர். அண்ட் இந்த படத்தை சரவணராஜன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வைபவ் மெயின் லீட்ல நடிச்சிருக்காரு. சனா அல்தாஃப், சம்பத், இனிகோ பிரபாகர் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் பிரேம்ஜி அமரன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளா டிலேல இருந்த இந்த படத்தை ஜூன் 7th ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் மார்க்கெட் ராஜா. காதல் மன்னன், அமர் கலம், ஜெமினி, வசூல் ராஜா, MBBS மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணின சரண் ஒரு கேப்புக்கு அப்புறமா மார்க்கெட் ராஜா படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஆரவ், ராதிகா சரத்குமார், காவ்யா தப்பர் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல நடிக்க நிகிஷா பட்டேல் கமிட் ஆகி இருக்கதா சொல்லிருக்காங்க. படம் இந்த இயர் எண்ட் குள்ள ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Pavitra.